ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மோரல் மேட்டிக்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் யூனிட் எக்ஸசைஸ் நம்பர் 1 இருக்கக்கூடிய 7th கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யூனிட் எக்ஸசைஸ் நம்பர் 1 இருக்கக்கூடிய 7th ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 அண்ட் பி ஈக்குவல் டு 1 2 3 4, சி ஈக்குவல் டு 5, 6, டி ஈக்குவல் டு 5, 6, 7, 8. Verify whether A cross C is a subset of B cross D. அதாவது எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. 4 செட்டும் கொடுத்துட்டு அதில் எதை நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க? வெரிஃபை, செக் எல்லாமே சேம் மீனிங் தான், சரிபார்க்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ என்ன நம்ம சரிபார்க்கணும்? ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் டியும் சப்செட். அப்போ எது எதுக்கு சப்செட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ கிராஸ் சி இஸ் அ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. புரிஞ்சிச்சா? அதாவது ஏ கிராஸ் சி இஸ் அ சப்செட் ஆஃப், அதாவது இந்த கார்டீசியன் ப்ராடக்ட் வந்து பி கிராஸ் டி கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு உட்கணமாக இருக்கும். அப்போ எது பெருசு? பி கிராஸ் டிங்கிறது பெருசு. அதாவது இப்போ செட் லாங்குவேஜ் தான், யூனிவர்சல் செட்னா என்ன பண்ணுவோம், 1, 2, 3 up to 10 வரைக்கும் எடுத்துட்டோம்னா, ஏங்கிற ஒரு செட்டில் வந்து ஈவன் நம்பர்ஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈவன் நம்பர்ஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி நம்ம சொல்லுவோம்னா, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோமா? ஏங்கிறது இந்த யூனிவர்சல் செட்டோட உட்கணம், ஏன்னா 2, 4, 6ங்கிறது இந்த யூக்குள்ளே இருக்குது, யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி சொல்லுவோமா? அதே மாதிரி தான் கண்ணா, இங்கே செட்டுக்கு பதிலாக இங்கே கார்டீஷியன் செட் கொடுத்துட்டாங்க, வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ கார்டீஷியன் செட் இங்கே இப்படி எலமெண்ட்ஸ் இருக்கும், கார்டீஷியன் செட் எப்படி இருக்கும், ஆர்டர்ட் பாஸ்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏ கிராஸில் இப்போ 1, 2 வச்சுக்கோங்களேன், 1, 2, 2, 3 சம்திங் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, இதுலேயும் அது என்ன இருக்கும், 1, 2, 2, 3, 5, 6 இந்த மாதிரி இதுலேயும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு எலமெண்ட்டாக, அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டில் இந்த ஏ கிராஸியோடைய எலமெண்ட்டும் இருக்கும். புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம சம் போட்டோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போமே நம்ம என்ன பண்ணுவோம், சொல்யூஷன் டு ஃபைண்ட் எழுதிப்போமா? ஸோ சொல்யூஷன் என்ன, கிவன் செட்ஸ். ஸோ என்னென்ன செட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ ஈக்குவல் டு 1, 2, அடுத்தது பி ஈக்குவல் டு 1, 2, 3, 4, சி ஈக்குவல் டு 5, 6 அண்ட் டி ஈக்குவல் டு 5, 6, 7, 8. இப்போ டு வெரிஃபை என்ன நம்ம சரிபார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன சரிபார்க்கணும், ஏ கிராஸ் சி இஸ் அ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. அப்போ இஸ் அ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி, இப்படி நம்ம சரி பார்க்கணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏ கிராஸையும் பி கிராஸ் டியும் ஃபைண்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஈஸி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸி ஃபைண்ட் பண்ணலாமா? அப்போது ஏ கிராஸியோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம், அப்புறம் சி எழுதிக்கலாம். அப்போ ஏட வேல்யூ என்ன, 1, 2 கிராஸ், சியோட வேல்யூ என்ன, 5, 6. ஸோ இது நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா என்ன வரும், ஸோ 1 எடுத்து ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்குள்ளேயும் ஆர்டர் பாஸாக எழுதணும். அப்போ என்ன வரும், 1, 5, 1, 6. அதே மாதிரி 2 எடுத்து அதே மாதிரி ஆர்டர் பாஸாக எழுதுவோம். அப்போ என்ன வரும், 2, 5, 2, 6. முடிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் வந்து ஏ கிராஸ் சி. இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், பி கிராஸ் டி ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ பி கிராஸ் டி ஈக்குவல் டு பியோட செட் என்ன, 1, 2, 3, 4 கிராஸ் டியோட செட் என்ன, 5, 6, 7, 8. இப்போ என்ன பண்ணும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்போ பி கிராஸ் டி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1ங்கிற நம்பர் எடுத்து எல்லா நம்பர் கூடயும் நான் ஆர்டர் பேஸாக எழுத போகிறேன். இப்போ 1, 5, 1, 6 அந்த மாதிரி. அப்போ ஓகே எழுதுறோமா, 1, 5, 1, 6 அடுத்தது 1, 7 அடுத்தது 1, 8. இப்போ 2ங்கிற நம்பர் எடுத்து அதே மாதிரி எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் ஆர்டர் பேசாகிறதும் அதே மாதிரி 2, 5, 2, 6, 2, 7, 2, 8. இப்போ அதே மாதிரி 3 எடுத்துக்கலாமா? அப்போது 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. அதே மாதிரி இப்போது 4 முடிஞ்சிச்சா?
ஃபோர் எடுத்து எல்லா நம்பர் குடியும். இப்போ 4.5, 4.6, 4.7, 4.8. ஓகேவா? இப்போ என்ன கண்டிஷன் நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஏ கிராஸ் சியில் இருக்க எலமெண்ட் பி கிராஸ் டியில் இருக்கா நம்ம செக் பண்ணும், வெரிஃபை பண்ணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எலமெண்ட் என்ன, 1.5. ஸோ இது வந்து இங்கே இருக்கா, இருக்காமா இங்கே 1.5. அடுத்து 1.6 இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் 1.6 இருக்கு. அடுத்தது 2.5, 2.6. அப்போ பாருங்க, 2.5, 2.6 இங்கே இருக்கா. அப்போ ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே பி கிராஸ் சியில் இருக்கு, கரெக்டா? ஹென்ஸ் ஏ கிராஸ் சி இஸ் அ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி, ஹென்ஸ் தி ப்ரூஃப், இல்லைன்னா ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படிங்கிறது தான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? புரிஞ்சுதான் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு, இந்த சப்செட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சாவே நம்ம கண்டுபிடிச்சி அது இருக்குல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அதோட சரி, இதோட யூனிட் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 7th ப்ராப்ளம் ஓவர். உங்களுக்கு மார்வல் மேட்ரிக்ஸ் அகாடமி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.